ஹலோ அனிமல் லவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறியும் இன்ஃபினிட் டென்ரோகிராம் எபிசோட் போர் தான் மறக்காம கீழே லைக் பண்றேன் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பி கூட ஸ்டார்டிங்லேயே சொல்றேன் மேல்லின் ட்ரைஹான் டிமி டிராகன் அதை பத்தி பேசுனா அது ஒரு நல்ல ரிவார்ட் தான் சரி நீ என்ன ஏன் பண்ண நான் மாடலிங்லாம் பண்ணப்பா அதுல எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ரிவார்டையும் காட்டினாங்க அதுல இருந்து நான் உன்ன சூஸ் பண்ணேன் அதை யூஸ் பண்ணா என்னோட மாஸ்டர் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கில் அது வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் அது இன்ன ரிவார்டுன்னு நான் காட்ட வந்துட்டேன்ல என் கையில இருக்கல இதுதான் இது ஒரு ஜோல் இதை வச்சு மாஸ்டர்ஸை நம்மளால அடைச்சி வைக்க முடியும் பின்னாடியே அந்த பொண்ணு சொல்லுது ஆ நானும் ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்ல என்னோட ஸ்கில்லால இந்த குழுல இருக்க மொத்த பேரோட எக்ஸ்பீரியன்ஸும் போஸ்ட் ஆகும் ஆனா அதுக்குன்னு வெளியில போய் என்னால போட முடியாது சைடா இந்த நான் வேணா சியர் பண்றேன் இப்படி இவங்க சொல்ல இருக்கும் போதே நிமிஷம் முன்னாடி பாருங்க முன்னாடி ரெண்டு மூணு பேரை பயங்கரமா காப்ளின் ஸ்டாக் ஆரம்பிக்குது அட அங்க வந்து நிறையவே காப்ளின் இருக்கு நம்ம வந்து என்ன பண்றது அதுக்குன்னு நம்ம என்ன பார்த்து நடக்க முடியும் ஏன்னா நம்ம இப்போ இறங்கி போய் சண்டை போடும்போது போது எந்த போயிட்டா நம்ம பேன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் அவருக்கு அப்படி பேன் ஆயிட்டா நம்மளோட கொஸ்டம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து அதை பாத்துக்கலாம் அங்க ஊக்கும் அவங்க கிட்ட இருக்கிற மாஸ்டரை அன்லீஸ் பண்ணி விடுறானா அது போய் அங்க இருக்கிற காப்ளின்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு கொள்ளுது சைலியர் எவ்வளோ கொள்ள ஆரம்பிக்கிறான் இந்த சைடு ஊக்கும் அந்த பேபி லோனும் அவங்களோட டெம்டேஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ண காப்ளின்ஸ் அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிக்குது ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே பேபி லோன் தேவை அப்படின்னு சொல்லி டே ஒன் பை ஒன் காப்ளின்ஸோட குழுவும் இறக்க ஆரம்பிக்குது அட பேபி லோன் வந்து வேற லெவல் தான்ப்பா ஏன்னா தனியாலவே இத்தனை பேரை போட்டு தள்ளிட்டா இம்போஸ்டர் நீங்க வந்து அவங்கள பாராட்டக்கூடாது ஏன்னா நான் வந்து ஒன் அண்ட் ஒன் பேட்டில் அதுக்காக தான் உருவாயிருக்கேன் ஆனா அவ சண்டை போட்ட முறை அது வந்து டெல்லியான பேட்டிலும் இல்ல இந்த சைடு பேபில ஒன்னு சொல்றேன் எனக்கு புதுசா ஒரு ஸ்கில் கிடைச்சது அதை வச்சு மாஸ்டர்ஸை என்னால அப்சர்வ் பண்ண முடியுது இதுக்கப்புறம் ரே கெட்டி அவங்க இருக்கிற ஒரு பர்சன் வந்து சொல்றேன் என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படி நீங்க வண்டி வராம இருந்திருந்தா தான் நான் வந்து அப்படியே செத்து போயிட்டு இருப்பேன் அதெல்லாம் ஒன்னும் இல்ல அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல ஆனா அதுக்குள்ளேயே இவ மேல வேற யாரும் அட்டாக் பண்றாங்க நல்ல வேலை நிமிஷஸ் வந்து அவளோட பவர் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறான் இந்த மாஸ்டர் இன்னமும் பவர்ஃபுல்லா இருக்கு போன வாட்டி நம்ம பார்த்த டெமி வார்ம்ஸ் அதுங்களை கம்பேர் பண்ணா இதோட பவர் ரொம்ப அதிகமா தெரியுது அங்க ரேவியும் அவங்க பின்னாடி வர சொல்றாங்க அப்புறம் தான் ரேகே புரியுது இந்த மாஸ்டரை நான் ஆல்ரெடி அந்த லிஸ்ட்ல பாத்திருக்கேன் இதை பத்தி தான் அந்த முயலாம் போன எபிசோட்ல சொல்லியிருக்கோம் ஆனா அதுக்குன்னு நான் வந்து அப்படியே விட்டு போக முடியாது இதை நான் எப்படியாச்சும் கூலணும் ரேவோ அங்க கூலர்லான்னு போகும்போது அது ஒரு அட்டாக்கையும் பண்ணுது இதனால அந்த இடம் முழுக்க ஒரே பாய்சனஸ் ஆனா கேஸா பரவுது சைட்ல பேபிலோன் அவனை தூக்கின வரனால எப்படி அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிடறாங்க அப்புறம் தான் ரேகே புரியுது

அது மேல ஒர்க் ஆகுற மாதிரியே தெரியல ஒரு கட்டத்துல இவங்களை கொலை பண்ணலான்னு வரும் ஆனா அதுக்குள்ளேயே ரே நடுவுல பூந்துடுறான் நான் உங்களை கொல்ல விட மாட்டேன் அந்த மாஸ்டர் திரும்ப ஒரு பயங்கரமான பஞ்ச் பண்ணலான்னு வருமா தம்ம கண் வெஞ்சன்ஸ் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்றான் இதனால அந்த மாஸ்டரோட கையும் அப்படி துண்டாயிது இந்த வெஞ்சன்ஸ் அட்டாக் அது வந்து இன்னமும் முழுசா ரீசார்ஜ் ஆகல போல அதனாலதான் சிரியா ஒர்க் ஆகலையோ ஆனா எப்படி பார்த்தாலும் என்ன இந்த பாய்சன் அஃபெக்ட் பண்ணினே இருக்கு நான் திரும்ப ஹீல் ஆனதா உண்டு போல நான் என்னதான் ஹீல் ஆனாலும் என்னோட ஹெச்பி அது வேணா அதிகமாகும் ஆனா இந்த பாய்சன் அது வந்து கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரியே தெரியல அதனால என்னோட உடம்புல வீக்னஸ் அதுதான் அதிகமாயின் இருக்கு இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே அந்த ஜேர்னலிஸ்டும் கூப்பதா இதனால திரும்பி பார்ப்பான் பார்க்கும் போது ஒரு பாட்டில் வந்து டமாலி மேல அடிக்குமா ஹே உனக்கு என்ன பைத்தியமா நீ வந்து இதுக்கு இதை தூக்கி வச்ச ஆல்ரெடி எனக்கு பாய்சன் வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு இதுல என் மூஞ்சில ஒரு கண்ணாடி பாட்டில தூக்கி எறிய எனக்கு வந்து தெரியலன்னு நினைக்கிறேன் நல்லா பாரு அவனோட எச்பி பாய்சன் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு நான் ஒரு விஷயத்த தூக்கி வச்சல அது ஒரு விதமான எலிக்சர் தான் அது யூஸ் பண்ணும் போது உனக்கு இருந்த எல்லா நோயுமே கியூர் ஆயிடும் அதுவும் குறிப்பிட்டு ஒன் எயிட்டி செகண்ட்ஸ் கண்டிதா நீங்க ஹெல்த்தியா இருக்கும்போது அந்த மாஸ்டர் அசால்ட்டாகவே கொல்ல முடியும் ட்ரை பண்ணுங்க ஆமா நீ சொல்றதுக்கு கரெக்ட் தான் அங்க ரே சம்ம வேகமா ஓடி போய் தடவை காளையும் விட்டுறான் இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ பெரிய டேமேஜ் எல்லாம் ஏற்படல அதுவும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது எப்படியோ ரே தப்பிச்சிடுறான் இருந்தாலும் ஒரு சில அட்டாக்ஸ் வந்து அவன் மேல பட்டுது ஒரு ஹிட்டுக்கு ஆறநூறு ஹெச்பி வந்து எனக்கு லாஸ் ஆகுது இது வரைக்கும் நான் ஏழு வாட்டி ஹீல் பண்ணிருக்கேன் ஆனா அந்த வெஞ்சன்ஸ் அந்த அட்டாக் நான் பண்ணேன்னா எனக்கு ஒன்பதாயிரம் பாயிண்ட் கிட்ட தேவைப்படும் ஹீலிங் எனக்கு நாலாயிரம் பாயிண்ட் வந்து அப்படி போயிடுது இப்படி அட்டாக் பண்ணிருக்கும் போது பின்னாடி இன்னும் ஒரு மாஸ்டர் வந்து அட்டாக் பண்ணலான்னு வந்து எப்படி ஆளு தப்பிச்சிடறான் அதுவும் ஒரு ஆகர் மாஸ்டர் தான் அவனுக்கு அங்க ஒண்ணுமே புரியல அட இதுங்களா எங்கல இருந்து வந்து ஏன்னா இந்த மாஸ்டர் இவனை திடீர்னு அட்டாக் பண்ணிருக்கோம் உங்க பின்னாடி ஹூக்கு சொல்றான் நீ அந்த பெரிய மாஸ்டரை பாத்துக்கோ நான் வந்து அந்த பேர்டை எப்படியாச்சு நான் மலுப்ப பார்க்கறேன் அதனால நீங்க இந்த பெரிய மாஸ்டரை எப்படியாச்சும் தோக்கடிக்க பாருங்க இதுக்கப்புறம் ரேக்கு அங்க வேற வழி இல்ல அந்த பெரிய மாஸ்டரை இவன் தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு என்னால இன்னமும் அது பண்ற நாலு அட்டாக்க தாங்கிக்க முடியும் ஆனா என்னோட ரெக்கவரி அதை நான் கம்மியா வச்சா வெஞ்சன்ஸ் அந்த அட்டாக்க என்னால பண்ண முடியும் இதே மாதிரி தொடர்ந்து அந்த மாஸ்டரையும் தாக்க ஆரம்பிக்கிறான் ஆரம்பிக்கிறான் அந்த மாஸ்டர் தொடர்ந்து இவனை மூணு வாட்டி தாக்குது இதே மாதிரி அவனோட கவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகி பத்து செகண்ட் வந்து நெமிசிஸ் அவன் கத்துறானா அங்க இது வரைக்கும் அவன் மூணு அட்டாக் வாங்கிருப்பாள் அந்த டைம்ல அவன் ஹீல் பண்ணாம இருந்தனால இவனுக்கு நிறையவே பாயிண்ட் மிச்சமா இருக்கும் அந்த பாயிண்ட யூஸ் பண்ணி திரும்பவும் அந்த வெஞ்சன்சிஸ் மைண்ட் அதை யூஸ் பண்ணலான்னு போறான் ஆனா அதுக்குள்ள அந்த பெரிய ஆகர் மாஸ்டர் அதுவும் அதோட பயங்கரமான ஃபயர் அட்டாக் பண்ணுது அதையும் பயங்கரமா அப்சர்வ் பண்ணி அதோட மூஞ்சில வெஞ்சன்ஸ் அந்த அட்டாக் வந்து செலுத்துறான் இதனால அந்த மாஸ்டரோட முகமே ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு என்னதான் மாஸ்டரோட தலையை ஒரு மாதிரி இல்லாம ஆக்கிட்டாலும் அதோட கையை யூஸ் பண்ணி இவனை பயங்கர மாச்சுது அங்க ரேகோ புரியல ஏன்னா அவ்வளவு பெரிய மாஸ்டரோட தலையை இல்லாம ஆக்கிட்டான் இருந்தாலும் அது வந்து உயிரோட இருக்கு அதுக்கும் மேல அந்த பத்து செகண்ட் அதுவும் முஞ்சி போயிது இதனால அந்த பாய்சன் அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாமே கொஞ்சம் போயிது அங்க நெமிசிஸ்க்கு ஒண்ணுமே புரியல நம்ம வந்து நல்லாவே அட்டாக் பண்ணமே எப்படி அந்த மாஸ்டர் இன்னுமும் உயிரோட இருக்கு எனக்கு தெரிஞ்சு அதோட ஹார்ட்டை நம்ம குறி வச்சு தாக்கலன்னு நினைக்கிறேன் ஹார்ட்ன்னு சொல்லும் தான் அந்த முயல் சொன்ன விஷயமே உனக்கு ஞாபகம் போன எப்பிசோட்ல அந்த முயல் வந்து சொல்லியிருக்கோம் ஆகரோட ஹார்ட் வந்து வயிற்றுல இருக்குன்னு நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டான லொக்கேஷன் தெரிஞ்சு போயிடுச்சு நீ என் கூட தானே இருக்க நிமிசஸ் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் இருந்தாலும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் என்னன்னு தெரியல எனக்குள்ள வித்தியாசமான பீப் பண்ற மாதிரி சவுண்ட் வருது அங்க இருக்க ஒண்ணுமே புரியல திடீர் முன்னாடி ஒரு டிஸ்பிளேவும் டிஸ்ப்ளே ஆகுது அதுல எஸ் ஆர் நோ எமர்ஜென்சி எவல்யூஷன் அப்படின்னு போட்டிருக்கு இதை நீங்க அக்செப்ட் பண்ணா நிமிசிஸ் எவால்வ் ஆவா அப்படின்னு போட்டிருக்கு அங்க அந்த பெரிய ஆகர் மாஸ்டரும் அதோட கண்ண வேற ஒரு இடத்துக்கு ஜென்ரேட் பண்ணிக்குது ஐயோ நம்ம மாட்டிக்கணும் இந்த மாதிரி டைம்ல இது வேறயா அங்க அவன் கவுண்ட் டவுனையும் நிறுத்தாதனால அது ஆட்டோமேட்டிக்கா எவால் அவரை ப்ராசஸ்க்கும் போகுது இதனால நிமிசிஸ்க்கு என்ன ஆகுதுன்னு தெரியல அவ ஒரு மாதிரி மறைஞ்சு போயிட்டு திரும்பவும் அவனோட கையில வரா கையில வரும்போது அது வித்தியாசமான ஃபார்ம்ல இருக்கு ஆமா இது வந்து இன்னது நிமிசிஸ் நான் எவால் ஐட்டம் மாஸ்டர் நான் இப்போ ரெண்டாவது ஃபார்ம்ல இருக்கேன் என்னால அந்த பவரை உணர முடியுது நான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கேன் என்னது என்ன சொல்றேன் அப்படின்னா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க உங்களுக்கே தெரியும் அந்த ஹாகரை நம்ம கொண்டதுக்கு அப்புறம் அந்த பவரை பத்தி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அதுதான் நீ நான் அதுதான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் இதுக்கப்புறம் அந்த மாஸ்டரை அட்டாக் பண்றானா அவனுக்கு இப்போதான் கொஞ்சம் ஃபீல் ஆகுது போகுது உன்னோட மூவ்மெண்ட்டும் சரி எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு நான் சொல்ல மாதிரிட்டு மாஸ்டர் என்னோட ஸ்கில்லே அதுதான் அதாவது இப்போ நீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவீங்க அதே மாதிரி பாய்சனால நீங்க எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறீங்களோ அதே அளவுக்கு சம வேகமாக உங்களோட ஹெச்பியும் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அப்போனா வேற லெவல்தான் தான் அப்போ என்ன ஆர்குமெண்ட் நம்ம போய் தாக்கலாம் இதனால ரே பயங்கர வேகமாக அதோட வயிற்றுலேயும் தாக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு நல்லாவே தெரியும் அதோட பெல்லி அதுதான் ரொம்ப வீக்கான பாட்டு ஆனால் அதுக்குள்ளேயே அந்த ஆகர் மாஸ்டரும் டக்குன்னு ரீஜென்ரேட் பண்ணுது என்னதான் அது ஒரு வீக்கான பாட்டாக இருந்தாலும் அதெல்லாம் திரும்பவும் சம வேகமாக அதை ஜெனரேட்டும் பண்ண முடியுது அப்பனா நம்ம கிட்ட வேற வழி இல்ல வெஞ்சன்ஸ் அந்த அட்டாக்கை தான் நம்ம இது மேல பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் சொல்ற பழைய அட்டாக்ஸ் எல்லாம் இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ண முடியாது அப்பனா நம்மளால இன்னதான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா நான் இப்போ ஒரு புது ஃபார்ம்ல இருக்கேன் அதனாலயே நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாது அப்பனா என் வேற வழி இல்ல அந்த ஆகர் மாஸ்டரை நான் அப்படியே தாக்கணும் போல இதனால ரே அதோட உடம்புல பயங்கர வேகமா தாக்க ஆரம்பிக்கிறான் இன்னதான் தாக்குனாலும் அதோட கையை வச்சு இவனே தாக்கிது அங்க இதே மாதிரி இவனுக்கு பாயிண்ட்ஸ் கெயின் ஆக ஆரம்பிக்குது அங்க மூணாயிரம் மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் மாஸ்டர் தான் நம்ம வந்து நாலாயிரம்

நிம்மதி எப்படியே போட்டு தள்ளியாச்சு அங்க இருந்து ஜேர்னலிஸ்டும் குடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எய்டையும் தரா அத குடிச்சக்கப்புறம் அவனுக்கு டேப் ஓப்பன் ஆகுது நீங்க எப்படியோ அந்த ஆகரோட பாச தோக்கடிச்சிட்டீங்க அதனால நாங்க உங்களை எம்பிபி செலக்ட் பண்றோம் அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது ஹேய் நீ வந்து இதுக்கு முன்னாடி எந்த சூப்பீரியர் கில்லர் அவன் தாக்கியிருக்கான் அவன் தாக்குனத நீ பாத்திருக்கியா ஆஹ் நான் பார்த்தேன் வானத்துல இருந்து நிறையவே ஃபயர் எல்லாம் கீழ நடந்தது அவன் தூரத்துல இருந்து தான் இதெல்லாம் பண்ணுதான் ஆனா இன்னும் ஒரு சோகமான விஷயம்னா நான் கிடையனை விட்டு சீக்கிரமாவே போயிட்டேன் அங்க ஊக்கும் கத்திக்கினே வரான் ஹேய் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்க அந்த பெரிய மாஸ்டர் இவங்க டேம் பண்ணிட்டா போல அது தெரியாம இவன் கத்தி ஓங்குறான் ரே நீங்க வந்து ஒன்னும் பண்ணாதீங்க அதை நான் டேம் பண்ணிட்டேன் அதுக்கு நான் பேரை கூட வச்சிருக்கேன் இதோட பேரு ராக் பேர்டு பரவாயில்லையே இதுக்கு நீ பேரெல்லாம் வேற வச்சிருக்கியா ஆமா இதோட மியோஸ்மா கலைஞ்சு போன அத்த செகண்டே நான் இதை டேமும் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து இவனோடதா இனிமே பின்னாடியே ஒரு பர்சனை வந்து நன்றி சொல்றாரு நல்ல வேலை நீங்க வந்தீங்க இல்லன்னா என்னோட ஃபேமிலி வந்து என்ன இருக்கும் நீங்க வந்தனால நாங்க எப்படியோ தப்பிச்சிட்டோம் ரொம்ப நன்றி அங்க இதுக்கப்புறம் எந்த பொண்ணுங்களோட உடம்ப ஒரு இதுல போட்டு அவங்களோட ஃபேமிலிக்கு ரிட்டர்ன் பண்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது அவனுக்கு பழைய விஷயம் தான் ஞாபகம் ஏன்னா அவன் மில்லியனவ காப்பாத்தாம இருந்தா தான் இருக்கும் அதுக்கும் மேல நிமிஷஸ் அவ வந்து எனக்கு கிடைச்சிருக்க மாட்டா ஆனா இந்த உலகம் எனக்கு கேம் மாதிரியே தெரியல இது ரியாலிட்டி மாதிரியும் இருக்கு ஆனா இது கேம் தான் இந்த சைடு இதையோ ஒருத்த ஏதோ ஒரு ஸ்கிரீன்ல இருந்து பாத்து அந்த பெரிய ஆகர் மாஸ்டரை யாரோ ஒருத்தங்க கொண்டுட்டாங்களா ஆனா இது ஒரு ஆச்சரியமான இன்சிடென்ட் தான்ப்பா ஏன்னா லோ லெவல் பிளேயர்ஸ் தான் அங்க வந்திருக்காங்க அவங்களால எப்படி அங்க கொண்டு இருக்க முடியும் ஏன்னா அந்த பெரிய ஆகர் மாஸ்டரை இது வரைக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல கொள்ள முடியாது ஏன்னா அது எப்படி பார்த்தாலும் அதோட ஃபைனல் ஃபார்முக்கு எவால் ஆயிடும் ஆனா நான் இங்க எதிர்பார்க்கல இந்த மாதிரி அது எவால் ஆகும்னு பார்த்தேன் அந்த ஆகர் மாஸ்டர் இன்னமும் எவால் ஆகல ஆனா எது ஒன்னு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஏன்னா புது பவர்ஸ் எல்லாம் யாருக்குமே கிடைக்கலனா இது வரைக்கும் நூறு சுப்பீரியரா நம்மளால பாத்துருக்க முடியாது அதே மாதிரி இன்ஃபினிட்டியும் நம்மளால அடைஞ்சிருக்க முடியாது ஆனா நீ இந்த மாதிரி பெரிய பெரிய மாஸ்டரை கொள்ளும் போது நீ இன்னமும் ஸ்ட்ராங்காவ அது உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும் ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் இது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு கேம் தான் இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி ஒரு சிட்டியோட சிட்டியை வராங்க இந்த சிட்டி இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாரு கூடவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க மெயினா சொன்னா இந்த டூரிஸ்ட் அவங்க கூடலாம் எல்லாம் அப்பனா இங்க டேஸ்ட் டேஸ்டியான ஃபுட் எல்லாம் இருக்கும்ல அதை நான் ட்ரை பண்ண போறேன் ஏ இரு நீ எங்க போற நீ சாப்பிட கூடாது என் வா ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கில்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் தான் மத்த வேலை எல்லாம் இதுக்கப்புறம் அவங்க கில்டுக்கு வராங்க அங்க முப்பதாயிரம் லூயூர் அதையும் அவன் கொடுக்குறான் ஆமா இது எதுக்கு சொல்ல போனா இது வந்து உங்களுக்கானது தான் இதை நான் பிரிக்க போறேன் இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அந்த பெரிய ஆகர் மாஸ்டர் அது கொண்டதுக்கே நிறைய கிடைக்கும் ஏன்னா அதோட பவுண்டி அது ஒண்டி ஒன் மில்லியனு அத நம்ம எப்படி பிரிக்க போறோம் இதுக்கப்புறம் அடுத்த நாள் இது அவன் போகும் போதும் அதை பத்தி தான் பேசிட்டு எல்லாருமே எதுக்குன்னு தெரியல ரொம்ப கம்மியான ஷேர்ஸ் தான் வாங்கினாங்க ஏன் நம்ம ரூய்க்கு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் லூயரை நான் கொடுத்தேன் ஆனா அவன் ஒன் பிப்டி தௌசண்ட் லூயரை தான் வாங்கினான் எதுக்குன்னு தெரியல எல்லாருமே ரொம்ப கம்மியா தான் வாங்கினாங்க சரி இந்த பிளேசர் இதோட கதை என்னது அதுக்குள்ள இவங்கள நோக்கி ஒரு மாஸ்டர் வந்து ஓடி வர ஆரம்பிக்குதா மாஸ்டர் இதுதான் சரியான வாய்ப்பு நீங்க வந்து அது மாதிரி யூஸ் பண்ணுங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா அது அவனுக்கு ரிவர்ஸ் வச்சுட்டு அந்த காப்ளினும் இதே ஒரு வாய்ப்பாச்சு இவன் கொலப்பல்லன்னு பாக்குமா

இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நான் சொல்ல வர விஷயத்தை கேளு நான் கொடுக்குறேன் இந்த ட்ரிங்கை குடி இதனால உன்னோட எனர்ஜி எல்லாமே ரீகெயின் ஆகும் அங்கே இதையும் நம்பி அவன் குடிக்கிறானா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அங்கே இதனால ரேக்கு இன்னமும் எனர்ஜிட்டிக்காக ஃபீல் ஆகுது அட இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது ஆனால் திடீர்னு ஒரு மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது மாஸ்டர் உங்களோட தலைக்கு என்னாச்சு ஆச்சு அங்கே அந்த ஃபிளமிங்கோவோ அங்கே கண்ணாடியை காட்டுறான் பார்க்கும் போது அவனுக்கே புரியுது அவனோட மண்டையில காது வந்திருக்கு என்ன இளவு இது அட இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன நான் வந்து உருவாக்குனது இதுக்காக தான் காதை வர வைக்கணும்னு அங்க அவன் சம கண்டாயிட்டு கத்தியத்து கேக்குறான் மரியாதை சொல்லு இதை எப்படி எடுக்குது ஏன்னா நான் இந்த மூணு தான் ரொம்ப வேறுக்கிறேன் அதுல முதல் விஷயம் இந்த அனிமலோட காது இதெல்லாம் வியர் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது அதனால மரியாதை எப்படி எடுக்கணும்னு சொல்லு இல்லன்னா உன்னை அப்படி ஜாப்பனீஸ் ஸ்டைல வெட்டி கூறு போட்டு வித்துருவேன் ஐயோயோ நீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்றாதீங்க இது வந்து உங்களோட தலையில இருந்து முளைச்சிருக்கு அதனால அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் பார்த்தா ஒரு வெயிட் பண்ணுங்க அதுவா விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கேம் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணாலும் அது வந்து இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீ சொல்ல மாட்டேன் அங்க தாக்கும்னா திடீர்னு பார்த்தா அந்த பெண் கோயினை காணும் அதுவும் ரே நான் வரட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஓட ஆரம்பிக்குது அட இந்த பெண் கோயினுக்கு நான் என்னோட பேரை சொல்லவே இல்லையே அப்போ எப்படி இந்த பெண் கோயினுக்கு என்னோட பேரு தெரியுது மாஸ்டர் நீங்க வந்து இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க இப்படி சொல்றதோட இங்கேயே இந்த எப்பிசோட முடியுது இந்த எபிசோட்ல ஒரு வித்தியாசமான பர்சனை காட்டியிருப்பாங்க அதுவும் யாருன்னே தெரியல அதே மாதிரி இந்த பெண் கோயின் இது வந்து யாரு அதை நம்ம போக போக வர எப்பிசொல்லை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்